தென்னிந்திய திரைப்படங்கள் இந்தியாவை கடந்து சர்வதேச கவனத்தை ஈர்த்துள்ளதாக மத்திய தகவல் ஒலிபரப்பு கால்நடை பால்வளம் மற்றும் மீன்வளத்துறை இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார் கோவைக்கு பயணம் மேற்கொண்ட அவர் திருமலையான் பகுதியில் உள்ள நேரு கலை அறிவியல் கல்லூரியில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள அதிநவீன தொழில்நுட்பங்கள் கொண்ட திரையரங்கை திறந்து வைத்தார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய அமைச்சர் எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திர அமிர்த பெருவிழா கொண்டாடப்படும் இந்த சூழலில் கப்பல் ஓட்டிய தமிழன் வீரபாண்டிய கட்டபொம்மன் போன்ற சுதந்திர போராட்ட வீரர்களை தத்துரூபமாக திரையில் கொண்டு வந்து தமிழ் சினிமா பெருமை சேர்த்துள்ளதாக கூறினார் கோவாவில் நடைபெற்ற இந்திய திரைப்பட விழாவில் எழுபத்தி ஐந்து இளைஞர்களுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டு அவர்களது படைப்புகள் உலக அளவில் கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எல் முருகன் வெளிநாடுகளிலிருந்து திரைப்படம் எடுப்பதற்காக வருபவர்களுக்கு மத்திய அரசு சார்பில் சிறப்பு சலுகைகள் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஆர் ஆர் பாகுபலி போன்ற தென்னிந்திய திரைப்படங்கள் இந்திய அளவில் கொண்டாடப்படுவதாகவும் தென்னிந்திய திரைப்படங்கள் இந்தியாவை கடந்து சர்வதேச கவனத்தை ஈர்த்து வருவதாகவும் மத்திய இணை அமைச்சர் தெரிவித்தார் படப்பிடிப்புக்கான அனுமதியை எளிதில் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாகவும் எல் முருகன் கூறினார்

இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் கோவாவில் அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது அதே போல் அந்த யங் மைண்டு அவர்கள் ஐம்பத்தி மணி நேரத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம்ஸ் குறும்படங்கள் தயாரிப்பதற்கான அந்த ஒரு கண்டஸ்ட்டும் நம்ம நவம்பரில் இதில் நம்ம நடத்தியிருந்தோம் முன்னதாக நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட அவருக்கு கோத்தகிரியில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது ஏராளமான பொதுமக்களும் மாவட்ட பிஜேபி தலைவர் மோகன்ராஜ் பொதுச்செயலாளர் ஈஸ்வரன் மகளிர் அணி தலைவர் நளினி சந்திரசேகர் உள்ளிட்டோரும் அமைச்சருக்கு சால்வை அணிவித்தும் பூங்கொத்து வழங்கியும் வரவேற்றனர்